வந்து குக்கீஸ் அச்சு முறுக்கு செய்து காட்டப்படுறேன். இதில் வந்து அந்த தேவையான சாமான் வச்சுருப்பேன், பக்கத்தில் அதன் அளவுகள் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். பாருங்கள், நான் வந்து 2 கப் அரிசி மாவில் தான் செய்து காட்ட போகிறேன். அரிசியை ஒரு 3 மணத்தையெல்லாம் ஊற விட்டு ஒரு அரைச்சி மாவாக்கி எடுக்கும். நான் வந்து தேங்காய் பால் தான் விட்டு குழைக்க போகிறேன். தண்ணியிலையும் குழைக்கலாம். இப்போ வந்து முட்டையும் சீனியையும் போட்டு அடித்து கலந்துடுங்கோ. நல்லா அடிக்கணும் இல்லை, சீனியை வந்து கிரைண்டரில் போட்டு ஒரு அடிச்சிட்டு போட்டானே இல்லை. அடித்த கலவைக்குள்ளே அரிசிமா, கோதுமைமா, எள் உப்பு எல்லாம் போட்டு கலந்துட்டு தேங்காய் பாலை விட்டு கரைச்செடுக்கணும். எல்லாம் வடிவாக கரைச்செடுத்தாச்சு, கட்டி இல்லாமல். நீ எப்படி பொறிச்செடுக்கிறேன்னு பார்ப்போம். இந்த அச்சை வந்து ஒரு நாளைக்கு முன்னும் எண்ணெய்க்குள்ளே ஊற விட்டால் நல்ல சுகமாக இடுபடும். என்னுடைய அச்சு வந்து பழைய அச்சுன்ற வழியே முறுக்கு கொஞ்சம் சுகமாக கலந்து வருது. இப்போ வந்து முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துட்டேன், நல்ல வடிவாக அழகாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.